Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம கம்பு வச்சு ரொம்ப சுவையான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவு கம்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம் கிட்ட இருக்கும். இது இப்போ ஒரு வாணல்ல சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டா வந்து நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கம்பு மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பு மாவே நீங்கள் வறுத்து செய்யுங்க. அது வறுத்து செய்யும்போது நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இது நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவு அரிசி சேர்த்துக்கலாம். நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இந்த பச்சை அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பொறிஞ்சு வராது. ஸோ அதனால் இது நல்லா வறுந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்தால் போதும். பாருங்கள், இது நல்லா வறுந்துடுச்சு. இதையும் ஆற வச்சிடலாம். நம்ம கம்பு பச்சை அரிசி ரெண்டுமே நல்லா ஆற வச்சு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இது கம்பில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது சிறுதானிய பொருள்லாம் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது உடலுக்கு. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். அரைச்சிட்டு நம்ம டைரெக்டாக வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதில் சின்ன சின்ன நொய் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சலிச்சுட்டு நல்லா பவுட்ரை நம்ம சேர்க்கும்போது நல்லா வெந்து வரும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சலிச்சுட்டு இது மாதிரி அடியில் நொய் வரும். இதை வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா சலித்த பவுடர் வந்து நமக்கு கீழே கிடச்சிருக்கு. இது மாதிரியே எல்லா அரிசியும் கம்பே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டாக இதை வறுத்து விட்டுக்குங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள், இதையும் சேர்த்து நல்லா எள் பொறிஞ்சி நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு இதோடவே நம்ம ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம். இதை நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக நம்ம மாவு கூடையே சேர்த்து வேக வச்சுட்டும் செய்யலாம். பட் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை வறுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுந்த உடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கம்பு மாவு இது கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சைப்பயிறு, எள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க டேஸ்ட்டுக்காக. இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கங்க. சூடாக நம்ம சேர்க்கும்போது மாவு கொஞ்சம் வெந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு நல்லா கொழுக்கட்டை கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து இதில் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் ஃபஸ்ட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து இதில் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி தட்டில் வைக்கும்போது இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு இதை வச்சுட்டு இது மாதிரியே நம்ம இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவும் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வேகணும், ஏன்னா கம்பு சேர்த்துருக்கறனால நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும், அப்போ தான் நல்லது. ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வெந்துருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.